गुरु श्री स्कंद गुरुवे नमः वंदे गुरु परंपरा आचार्य आदिशंकर विवेक चूड़ामणि 128वां श्लोक पाक ஏன விஸ்வம் இதம் வியாப்தம். இது ஆத்மாவுடைய லட்சணங்களை சொல்கிறார். ஆத்மாங்கிறது என்ன, உயிர்னா என்ன, அது என்ன செய்து நம்ம உயிர் இந்த உலகத்துக்கு வருது போகுதுன்னு நம்ம இருக்கோம். உடம்பு எப்படி இயங்குது, உயிருக்கு என்ன வேலை, நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகள் 2% மக்களுக்கு தான் வருது. பாக்கி 98% உலகத்தையே பார்த்து அதுக்கு பின்னாடியே போய் அப்புறம் காலம் கடந்து போன பிற்பாடு நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், வாழ்க்கையை விட்டுட்டேன், வாழ்க்கை ஒரு வெங்காயம், இதில் ஒரு வாழைத்தண்டு, வாழைத்தண்டுன்னு சொன்னது ஆதிசங்கரர். வெங்காயம்னு யார் சொன்னாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிறார், வாழைத்தண்டு வாழைத்தண்டு மாதிரி ஊறிக்க ஊறிக்க கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது ஏன்னா பொய்யுக்குள்ளே போயிட்டேன்னா பொய்யுக்குள்ளே எப்படி உண்மை கிடைக்கும். உண்மைங்கிறது என்ன, கருணை, கருணை சத்தியம் அன்பு இதெல்லாம் உண்மையானது நிலையானது, இதுதான் உயிர் அப்படிங்கிறத இது பண்ணுறேன். இப்போ நேற்று பார்த்தோம் இல்லையா, அன்பு தான் சிவம், அன்பு அகப்பூஜை தான் உத்தமமானது, முதலிடத்தில் இருக்கிறது அகப்பூஜை தான். புற பூஜை பண்ணலாம், நீ வாழைப்பழம் தேங்காய் பூ சந்தனம் குங்குமம் விபூதி இதெல்லாம் வச்சு பண்ணலாம். இதில் அன்பு கலக்கணும், இறைவனோட அன்பு கலக்கணும்னு சொன்னார். சில பேர் வீட்டில் பூஜை பண்ணுறாருன்னா அவ்வளோதான், அந்த நேரத்தில் எல்லோரும் கப்சி பண்ணிருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஏன்டா இந்த பூஜை வருது, இந்த வெள்ளிக்கிழமையோ இல்லை ஏதாவது ஒரு நாள் வச்சுருப்பாங்க, 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை புரதோஷ பூஜை ஏண்டாவது வருதுன்னுங்கிற மாதிரி எல்லோரும் வந்து நூலாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது. பூஜை பூஜையில் அன்பு கலந்துருக்கணும், அது இப்போ பிரதானமான விஷயம். திருமூலருடைய தன்னுடைய எல்லா பாடல்கள்லையும் அகப்பூஜைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அகப்பூஜைங்கிறது அன்பு சத்தியம் கருணை அருள், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நம்ம பூஜை பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணிட்டோம், பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ்லேயே நிற்கிறாங்க. அகமம் சொல்லி கொடுத்தது இறைவன் தான், அதில் அன்பு கலந்தால் அந்த அந்த இது வராது, எந்த இது வராது, கோபம் வராது, சிடுசிடுப்பு வராது, அனாசிய டென்ஷன்லாம் இருக்காது. இப்போ உயிர் பற்றிய அறிவு நமக்கு வந்துச்சுன்னா நீ மௌனமாக இருந்தும் ஒருத்தவங்களை சொல்ல வேண்டாம், அமைதியாக இருந்தும் சொல்ல வேண்டாம், கோபப்படாதன்னு சொல்ல வேண்டாம், போய் பின்னாடி போகாதன்னு சொல்ல வேண்டாம். உயிரை பற்றிய அறிவு இருந்துச்சுன்னா தானாக எல்லாமே அடங்கி அந்தர்முக்கியாகிடுவாங்க. பகிர்முக்கியாக நம்ம இருக்கோம் உலகத்தில், அந்தர்முக்கியாகி இப்போ நமக்கு தெரியுது இல்லை. இப்போ இந்த வேதாந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருடைய லைஃப்லையுமே பெரிய மாற்றம், உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வைரஸ் மாதிரி வேலை செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உங்களை கம்ப்ளீட் மெச்சூர்டு ஒரு சாந்த ஸ்வரூபியாக மாற்றிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும் அமைதியாக டீல் பண்ணுறீங்க, ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருக்கும். என்னடா அது பரபரப்பாக இருக்கணும், அந்த இடத்துல சீரியஸாக திங்க் பண்ணும், திங்கிங் நடக்கும், உள்ளே எரிமலையெல்லாம் இருக்கும், ஆனால் பதட்டம் இருக்காது, குழப்பம் இருக்காது, அறிவீனம் இருக்காது, இருட்டு இருக்காது. தெளிவான வேலைகளை நிதானமாக நின்று வச்சு செய்வாங்க, வெற்றியும் அடைவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா உயிரை பற்றிய அறிவு தான். இந்த அது முதல்ல எனக்கு கூட நம்பிக்கை வரலை ஆரம்பத்தில். ஒன்று அறிஞ்சிங்கன்னா உலகத்தையே அறிஞ்சிடலான்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்து மேலே முதல்ல எனக்கு எப்படி ஒன்று அறிஞ்ச உலகத்தையே அறிய முடியுங்கிற கேள்வி இருந்துச்சு. அப்புறம் நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலைன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் தெரிகிற வரைக்கும் அது ஒரு பெரியவங்க சொன்னாங்க நம்ம கேட்போம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இருந்தோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் புரியும் போது அது மிராக்கலான உண்மையாக இருக்குது. அப்போ நமக்கு அறிவு இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது. நமக்கு அந்த அளவுக்கு ஞானிகள் சொன்ன அளவுக்கு நமக்கு தான் அறிவு இல்லை. ஒன்றால் பாவம் தின்றால் போச்சுங்கிறது கூட அதான்,
ஒருத்தவங்களை கொன்றால் அது பாவம், அதுக்கு தின்றால் போச்சுன்னா அது அனுபவிச்சா போச்சு. அனுபவிச்சா போச்சுன்னா என்னென்னா, கொன்றதுனால் வந்த பாவம், அந்த பாவத்தை நீ ஃபேஸ் பண்ணி நின்று இறைவன் திருவருளால் அதை வெற்றி அடைந்து அந்த பாவத்தை நீ தின்றால் போச்சு. அதுதான் தின்றாங்கிறதுக்காக இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலை. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்க முடியுமானா, வேண்டாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். அவசியம் இல்லை. ஒன்றை தெரிஞ்சுக்கோ, அறிவை தெரிஞ்சுக்கோ, இறைவனை தெரிஞ்சுக்கோ. இறைவனை தெரிஞ்சால் ஒன்றை தெரிஞ்சுக்கலாம், ஒன்றை தெரிஞ்சால் இறைவனை தெரிஞ்சுக்கலாம். என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள். குரு அவங்க ஒரு ஏதாவது ஒரு நூலை எடுத்து எதுக்கு பேசுகிறோம்? நம்ம நூலை இல்லாமல் பேசினோம்னா தொடர்ந்து இது மாதிரி புதிய புதிய விஷயங்களை பேச முடியாது. ஒன்று, நூல் இருக்கிறதுனால நம்ம கற்றுக்கிட்டு இருக்க விஷயங்கள் அது நினைவுபடுத்துது. நூல்கள் பாடல்கள் என்ன பண்ணுது? நாம் ஏற்கனவே கற்றுட்டு இருக்க விஷயம் அது நீங்கள் படித்து கற்றுக்கிட்டாலும் சரி, குரு வழியாக சிரவணம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை இன்பான அக்கிருத்தம்னு சொல்லுவாங்க பல ஜென்மாக்களுடைய ஞானம், அது வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை நினைவுபடுத்தக்கூடிய லிங்க் கொடுக்கறது சாஸ்திரம். அதனால தான் 7 வயசுக்கே தன்னை சமர்ப்பணம் பண்ணுறாங்க வெஜிடேரியன்ஸ். அதுலேருந்து அவங்க காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு புத்தகத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு குருவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பெரியாரை துணை கோடல்ங்கிறது மிக முக்கியமான ரூல் அது. பெரியாரை துணை கோடல்ங்கிறது மிக முக்கியமான ரூல். லௌகீகத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் ஒரு பெரியவங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் அறிவை பெறக்கூடிய வல்லமை பெற்றவங்களாக இருக்கணும், அதுதான் வெற்றி. ஆன்மீகம் போனோம்னா குரு வேணும், இறைவனை தேடணும்னா குரு வேணும். இறைவன் அதாவது ஆன்மீகத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா குரு, லௌகீகத்தில் வெற்றி அடையணும்னா பெரியாரை துணை போடணும் அப்படின்னு சொல்ல எல்லா ஞானிகளும் அது சொன்ன வார்த்தைகள் தான், புதிய வார்த்தைகள் ஒன்றும் கிடையாது. அப்போ இப்போ உடம்பு, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், எல்லாத்து காரண உடம்பு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ உயிரை பற்றி சொல்லும்போது உயிரினுடைய லட்சணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ பார்க்குறோம். ஆத்மாவின் இயல்பு நிலை, இருப்பு நிலை. இயல்பு நிலைங்கிறது என்ன? இருப்பு நிலை. இருப்புனா அது எப்பயுமே இருக்கும், அதுதான் சத்து. ஒன்று இருந்ததுன்னு சொன்னாலும் சரி, இருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, இருக்குன்னு ஒன்று சொன்னால் யூனிவர்சல் ட்ரூத்தாக மூணு காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா அதே சத் அப்படிங்கிற விஷயம். அது அன்பு ஸ்வரூபமாக இருக்கும், அன்பு ஸ்வரூபமாக இருக்கு. அதோட ப்ளஸ் அறிவு ஸ்வரூபமாக ஒன்று இணையுது, ரெண்டும் சேர்ந்தால் ஆனந்த ஸ்வரூபமாக வாழ்க்கை. ஸோ லைஃபுக்கும் அன்பு அறிவு சேரணும், ஆனந்தம் கிடைக்கும். இறைவனை தேடுறதுலேயும் அன்பு அறிவு சேருது, ஆனந்தம் கிடைக்குது. இப்போ அவர் சொல்கிறபடிய ஸ்லோகன் பாருங்கள், ரெண்டே லைன் தான். ஏன விஸ்வ மிதம் வியாப்தம் யம்ன வியாப்னோதி கிஞ்சன ஆபாரூபம் இதம் சர்வம் யம் பாந்தம் அனுபவாத்தியம். ஏன விஸ்வம் இதம் வியாப்தம் யம்ன வியாப்னோதி கிஞ்சன ஆபாரூபம் இதம் சர்வம் யம் பாந்தம் அனுபவாத்தியம் அப்படின்னா, ஏன விஸ்வம் இதம் வியாப்தம். இங்கே இந்த ஏன்னா இந்த ஆத்மாவால் தான், இதனால தான். ஏன்னா போன பாடல்களில் ஆத்மா பற்றி சொன்னதுனால அப்படியே கண்டினியூ பண்ண, இதனாலுங்கிறார். இதனால்னா எதனால்னா ஆத்மாவால், ஆத்மாவால் தான், ஆத்மாவால் தான் இந்த விஸ்வமே வியாப்தமாக இருக்குது, பரவி இருக்குது, உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய ஆகாசம் மாதிரி. இப்போ சிதம்பர ரகசியம் என்னது? ஆகாசத்தை பார்க்குறது தான். ஆகாசம் வரைக்கும் ஆகாசத்தை, சித்தர்கள் எல்லாம் ஆகாசத்தை தான் வழிபடுவாங்கன்னு சொன்னாங்க. அதை தாண்டி வள்ளலார் என்ன பண்ணுறாரு? ஆகாயத்தில் ஒரு சூரியன் இருக்கிற மாதிரி சுவாமி எனக்கு தெரிகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. சுடராக தெரிகிறாரு, நான் கண்டேன், தரிசனம் பண்ணினேன். மாணிக்க வாசகர் அதே மாதிரி தான் அங்கே மறைஞ்சிருக்கார். மாணிக்க வாசகர் மறைந்த இடம் அது. சிதம்பரம் மாணிக்க வாசகர் மறைந்து பல ஞானிகள் நம்ம இருக்கிற காலத்தில், இது அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஞானிகள் மறைஞ்சிருப்பாங்க. அப்போ ஆகாசம் மாதிரி ஆகாசம் இல்லாத இடம் எது? ஆகாசத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம். இப்போ பரிசீமா எல்லை லிமிட்டேஷன் சொன்னால், எல்லா நம்ம பார்க்குற எல்லா பொருளுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இப்போ கேலக்சின்னு சொன்னால் கூட, சூரியன் சொன்னால் கூட, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஊர்ச் கிளவுடுன்னு ஒரு குறிப்பிட்ட ட்ரில்லியன்
கிலோமீட்டர்ஸ்க்கு அந்தாண்ட ஒரு எல்லை இருக்குது, அது வரைக்கும் அதோடைய எல்லை பரவி இருக்கு. சூரியனும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மின்கி வேலை, அதுவே இத்தனை கோடி ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸில் அது இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு லிமிட்டே இருக்குது, ஊர்ட் கிளவுடுன்னு அதோடய எல்லையினுடைய லெவல். ஆனால் ஆகாயத்துக்கு எல்லை இருக்கான்னா இல்லை. நீ எங்கெல்லாம் போறியோ அதெல்லாம் ஸ்பேஸ். இப்போ தரையில் ஒருத்தவன் நம்ம இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில உள்ள இருக்கக்கூடிய கேப் இருக்குல்லையே, அதுதான் ஸ்பேஸ். அதோடைய குணம் என்ன? அதுக்கு குணம் இருக்கானா? குணம் இருக்குது. என்ன குணம்னா இந்த சவுண்டு, அதுதான் அதோடைய குணம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுதான், இடையில ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான், இல்லைனா கேட்காது. அப்போ நாம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கோம். ஒரு யாரோ ஒரு ஃபாரினர் சொன்னால், வி ஆர் ட்ராப்டு அண்டர் திஸ் சோலார் சிஸ்டம்னு ஒரு லைன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஆகாயத்துக்குள்ள இருக்கு. அப்போ நாம் நல்லா க்ளீனாக தெரியுது. இறைவன் கொள்ள இறைவன் ஆகாய சுரூபமாக இருக்கிறான் அப்படின்னு ஆரம்பித்தா கூட அதுக்குள்ளே தான் நாமெல்லாம் இருக்கோங்கிறதும் புரியுது. இதில் ஆத்மா பரமாத்மாங்கிற இதை வந்து இந்த உடம்பு வந்து வரியில் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே நிறுத்துது. மனுஷனாக இருக்கிறதுனால இது உடம்புக்குள்ளே இந்த உயிரை வந்து அடக்குது. அடக்குதே தவிர அது அடங்கலை. இப்போ ஆமாம், இப்போ கட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கட்டுக்கள் வந்து அஞ்ஞானங்கிற கட்டுக்களால் கட்டப்பட்டிருக்கு. எத்தனை கட்டுக்கள்னா கிட்டத்தட்ட 96 தத்துவங்கள் சொல்லுது வேதாந்தம். 96 கட்டு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த 96 கட்டையும் கட்டி அவிழ்த்துட்டோம்னா நம்ம 10வது நிலையில் இருப்போம், 10வது அறிவு நிலையில் இருப்போம். அப்போ நம்ம இறைவன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் நாமளும் செய்ய முடியும். அது சொல்கிறது வேதாந்தம், சொல்கிறது பிரம்மம். வேதாந்தம்ங்கிறது என்ன? வேதாந்தம்ங்கிறது பிரம்மத்தினுடைய குரல், அறிவனுடைய உச்சம். இப்போ வேதாந்தத்தை தான் எல்லா ஃபிலாசபியும், இந்தியாவில் எத்தனையோ தத்துவங்கள், எத்தனையோ ஃபிலாசபி இருக்குது. ஆனால் அறிவியல் அங்கீகரிக்கிறது வேதாந்தத்தை, சயின்டிஃபிக்காக கரெக்டாக இருக்குது. நேற்று பேசினேன், ஒரு உயிர் எப்படி இதாகுதுன்ட்டு. நைட்ரஜன் அப்புறம் வந்து அமோனியா, கார்பன், இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தான் ப்ரைமார்டியல் சூப்புங்கிறது. இந்த ப்ரைமார்டியல் சூப் வந்து உயிர் பெறாமல் இருக்குது. அதுக்கு உயிர் கொடுக்கறது இந்த மின்னல். நம்ம அதை பார்த்தோம், நான் பேசியிருக்கோம் அதை பற்றி, ஏற்கனவே பேசியிருக்கோம். முட்டை எப்படி கருப்பு இருக்குதுன்னு, அது வரைக்கும் சூப்பாக இருந்த அந்த திரவம் அப்புறம் உயிர் பெறுது. அதுலேருந்து என்ன முதல்ல உருவாகுதுன்னா இந்த சைனோ பாக்டீரியான்னு. ஆக்சிஜன் வரத்துக்கு முன்னாடியே உருவாகிடுறது. பூமிக்கு ஆக்சிஜன் எப்படி வருது, வாட்டர் எப்படி வருதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சந்தர்ப்பம் வரும்போது பேசுகிறேன். அப்போ நேற்று ஒரு உயிர்லேருந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து குரங்கு கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் யார்? நம்மளோட சைனோ பாக்டீரியா தான் நம்மளுடைய முன்னோர்கள். அது ஒரு 100 சைனோ பாக்டீரியா எடுத்துகிட்டு விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு 10 நாள் அங்கேயே வச்சுருந்துட்டு அந்த கிளைமேட்டில் அங்கே இருக்கிற இதுக்கு இருக்குதான்னு பார்த்து திருப்பி எடுத்துன்னு வந்தால் எல்லாம் உயிரோடு இருக்குது, ஒன்று கூட சாகலை. நான் சொன்னேன், வெள்ளைக்கரடி, வெள்ளை பனிக்கரடி எப்படி இருக்கும், அதுக்கு 6 கால் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. இருக்குது, நெட்லலாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சைனோ பாக்டீரியான்னு போடுங்க வரும். அதுலேருந்து ஒரு செல்லு, அதுதான் ஆக்சிஜனை தயாரிக்குது. அதுதான் முத முதல்ல சூரியன்கிட்டேருந்து வெளிச்சத்தை வாங்கி உணவு தயாரித்து தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக ஆக்சிஜனை வெளியிடுது. அது மூலியமாக அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ எண்ணங்களை கடத்துது, ரெப்ளிகா பண்ணுது, டூப்ளிகேட் பண்ணுது. அந்த டூப்ளிகேஷனில் தவறுகள் நடக்கும்போது வேறொரு உயிராக மாறுது. இது எல்லாத்துக்கும் பல கோடி வருஷங்கள் கேப் இருக்குது. இப்போ தசாவதாரம் நேற்று பார்த்தோமே 10, அது எப்படியோ இவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வரல. அது அதெல்லாம் ஒவ்வொரு சதுர்யுகம், 10 சதுர்யுகம் கூட இருக்கலாம். ஒரு சதுர்யுகங்கிறது 40 லட்சம் வருஷத்துக்கு மேலே, 4,22,000, 4,38,000 வருஷம் கலியுகம். அதுலேருந்து 4 மடங்கு சத்து சத்தி
செய்வோம், அப்புறம் துவாபர யுகம், திரேதா யுகம், அப்புறம் கலியுகம். இது நாலு சேர்த்தா ஒரு சதுரயுகம். இப்போ 16 வருஷம், அப்புறம் 12 வருஷம், அப்புறம் 8 வருஷம், அப்புறம் 4 வருஷம், எல்லாத்தையும் கூட்டுங்க ஒரு 50-60 வருஷம், 50-60 லட்சம் வருஷம். புரியுதா சொல்கிறது? அவ்வளோ வருஷங்கள் இந்த பூமியினுடைய மேற்பரப்பை குளிர வைக்கிறதுக்கு 1000 வருஷம் மழை பெஞ்சிருக்கு. நம்ம பூமி முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு கருங்கல் பாறையாகவும் நெருப்பு குழம்பாக தான் இருந்திருக்கு. சுவாமி எப்படி வழி நடத்திருக்காரு, எப்படி அதை பக்குவப்படுத்தியிருக்காருன்னா அதுக்கெல்லாம் 100 கோடி வருஷங்கள் எடுத்திருக்கு. 100 கோடி வருஷங்கள் எடுத்து 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 தான் ஒன்று ஒன்றாக பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு. அதே மாதிரி 5 முறை இந்த உலகத்தில் யாருமே மிச்சம் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறாரு, ருத்ரன் ஒடுக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒடுக்கிற முறை வந்து 5 முறை நடந்திருக்கு இது வரைக்கும் மிச்சம் இல்லாமல். அதில் மிச்சப்பட்டவங்க தான் நாம். 1-2 அணுக்கள் எங்கேயாவது சைனா பாக்டீரியா மாதிரி ஏதாவது பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு இல்லையா, அப்படி வந்தவங்க தான் நாமெல்லாம். அது புரியுதா? இப்போ ஏன விஸ்வம் இதம் யாப்தம், ஏன விஸ்வம் இதம் யாப்தம், இதனால தான் இந்த உலகம் பரவி இருக்கு. ஆத்மாவால் இந்த உலகம் பரவி இருக்கு, ஆத்மாவில் இருக்கு, ஆத்மாவால் இருக்கு, ஆத்மாவில் இருக்கு. எம்ன வியோப்ன தீ கிஞ்சன, இதை யாரும் பரப்பலை. இது எல்லாவற்றையும் பரவி நிற்குது, எல்லாத்துலேயும் பரவி பரவினா படர்ந்து இருக்கிறது, அது இல்லாமல் எதுவும் இல்லை. எதை தொட்டாலும் அது இருக்கு, இடமா இருக்கட்டும் சேத்தனமாக இருக்கட்டும் எதை தொட்டாலும். இதை யாரும் பரப்புறாங்கன்னா இதை யாரும் பரப்பலை, இது சுயம் பிரகாசம். அச்சா எம் பாந்தம் அனுபாத்தியம், ஐயம்னா இந்த ஆத்மா, இந்த ஆத்மா அனுபாத்தியம், இந்த ஆத்மாவை சார்ந்து தான், இந்த ஆத்மாவினுடைய ஒளியை சார்ந்து தான் ஆபாரூபம் இதம் இங்கே நமக்கு தென்படுற எல்லா பொருட்களும் கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஆத்மா காட்டும் மொழியாக இருக்கு, காணும் மொழியாகவும் இருக்கு. அதாவது சுயம் பிரகாசம், மற்ற பொருட்களை பிரகாசக அப்படின்னு சொல்லுவாங்க. தான் எல்லாருக்கும் முன்னாடி விளங்குது, எல்லாத்தையும் விளக்குது. எதுக்கு விளக்குன்னு வச்சாங்க பேர் அதுக்கு? தமிழில் சொல்லணும்னா இருட்டாக இருக்குது, அங்கே ஒன்றும் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு தெரியல புரியலன்னு சொல்கிறீங்கன்னா உனக்கு என்னென்னு தெரிய வைக்கிறேன் புரிய வைக்கிறேன்னு சொல்கிறது தான் விளக்கு. புரியுதா? விளக்கு அதாவது சின்ன லகரம் இல்லை, லகரம் அது வேறு. தமிழ் தப்பாக சொன்னால் சண்டை போடுவாங்க, இது சொல்லலாம் நீ தமிழ்னா இல்லைன்னு சொல்லுவாங்க, அது வேறு பயமாக. விளக்கு, விளக்கு நான் இருட்டில் இருக்கிறத உங்களுக்கு விளக்குது, விளக்கலை விளக்குது. இந்த முனிநாக்களை சொல்லக்கூடிய எல்லா இது. இப்போ என்ன அர்த்தம் வருது, சாரம் என்ன அப்படின்னா, ஆபாரூபம் இதம் சர்வம், இந்த உலகத்தில் காணக்கூடிய ஒளி எல்லாம் எம் பாந்த அனுபாத்தியம், இந்த ஆத்மாவை சார்ந்து பிரகாசிக்கிறது. ஆத்மா சுயம் பிரகாசக, சுயம் பிரகாசம், சுயம் பிரகாசக, சுயம் பிரகாசம்னா தானே ஒளிரும், தானே விளங்கும், யாரும் அதை விளக்க வேண்டாம், தானே அறியும், தானே விளங்கும். இது சுயம் பிரகாசம். பிரகாசத்தகனா மற்ற பொருட்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு வெளிச்சமாக இருக்கிறதும் இது தான். காணும் ஒளியும் அது தான், உன் கண்ணில் இருக்கக்கூடிய காணும் ஒளியும் அது தான், பொருள்களை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒளியும் அது தான். அது புரியுதா? இதுதான் சொல்கிற, இது உயிருடைய சிறப்பு. அது சொல்கிறார் சுயம் பிரகாசம் சர்வ பிரகாசக, சுயம் பிரகாசம் தான் விளங்குது, மற்றவங்களை விளக்குது. இந்த ஆத்மா உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. பிரகாசம் சுயம் பிரகாசம் சர்வ பிரகாசம், சித்து சித்தாகாசம், சித்தாகாசம் இந்த வானத்துக்கு பேர் சித்தாகாசம்னு இன்னொரு பேர் இருக்குது. உங்கள் உடம்புக்குள்ளே இருந்தால் சித்தாகாசம், அதே வெளியில் பார்த்தா சித்தாகாசம். சிதம்பரம் சித்து பிளஸ் அம்பரம், சித்தம்பரம் சித்தன அறிவு, அம்பரம் அறிவு, அம்பலம் ஆகாயம், அறிவு ஆகாயம்,
இல்லை சைத்தன்ய ஆகாயம், சித்த ஜோதி, சித் ஜோதி, சிதம்பர ரகசியம், எல்லாம் இதான். இதுதான் நாம் தேடிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. இந்த அறிவை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை கோடி ஜென்மம் ஆயிருக்கு. ஆகா, இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறான். அப்போ நம்ம புறத்தில் பண்ணுறவங்க எல்லாம் தெரியாதவங்க பண்ணுறாங்க. அது இருந்ததுனால தான் உள்ளே இருக்குங்கிறது தெரிய வந்துச்சு. புறபூஜை இருந்தது தான் அகபூஜை நமக்கு தெரிய வந்துச்சு. புறபூஜை கோயில்கள்லாம் இந்த உலகத்தில் இல்லைன்னா கல்ச்சரும் இருக்காது, மனிதர்களும் இருக்க முடியாது, எல்லாம் மிருகமாக மாறி இருப்பான். கோயில் இல்லைன்னா தான் காட்டு மிராண்டின்னு சொல்கிறாங்க. காட்டு மிராண்டி அப்படிலாம் சொல்கிறாங்க. அயோக்கியன், முட்டாள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. கடவுளை படைத்தவன், காட்டு மிராண்டி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்கெல்லாம் ஆதாரம் பேச முடியாது. எப்படி காட்டு மிராண்டி ஆகிறாங்க, இதெல்லாம் இப்படி உட்காந்து நம்ம சிந்திக்கிறோம். அறிவுக்கு மேலே இருக்குது, அறிவெல்லாம் இதுக்குள்ளே அடங்குது. இப்போ எனக்கு ஸ்பேஸ் பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளோ பேசுகிறேன், எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன், புரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்பேஸை பற்றி நம்ம பேசணும்னா 30 வருஷம் படிக்கணும். சாஸ்திரம் பற்றி நம்ம பேசணும்னா, வேதத்தை பற்றி பேசணும்னா 30 வருஷம் படிக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு நீ நல்லா புரிஞ்சுங்க. உங்கள்கிட்ட ஒரு புக்கை வச்சுட்டு அப்படியே எடுத்து சொல்லலை, உள்வாங்கி புரிஞ்சால் தான் உள்ளே போய் நிற்கும். எவ்வளவு சீக்ரெட் இருக்குது. அப்போ சொல்கிறது கரெக்டு தானே? வேதம் ஒன்று நீ கற்றுக்கிட்டீங்கன்னா, உன் உயிரை பற்றிய ஞானம் உனக்கு இருந்துச்சுன்னா, அறிவியல் எனக்கு இப்போ அவ்வளவு ஈஸியாக இருக்குது. புரியுது எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஒரு நிலையை தாண்டிட்டீங்கன்னா எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் தேடுறவங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு நிலையை கடந்துட்டோம்னா எல்லா சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கும். ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 12 வயசு ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க. ஒரு லோக்கலில் அந்த ஊருக்கு கரண்ட் கூட இல்லை. லோக்கலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அதில் ஓடுனா இது உலகத்தில் யாருமே ஓடாத அளவுக்கு அந்த ஸ்பீடில் ஓடுறாங்க. அப்போ உலகத்துக்கே பிரகாசமாயிடுறாங்கல்ல. ஒரே நாள் ஒரே ஓட்டம் உலக பிரசித்தி ஆயிடுறாங்கல்ல. அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு அறிவு இறைவன் கொடுக்கறது. ஒரே நாளில் தூக்குறாருல்ல. அப்படியே நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ அங்கே இருக்க வேண்டிய ஆளுன்னு. ஹுசைன் போல்ட்னு ஒருத்தர் அப்படிதான். ஆ, சாதாரணமே பண்ண தோனி அது கிரிக்கெட் பிளேயரே கிடையாது. ஃபஸ்ட்டு மாற்றி விடுறார், குரு மாற்றி விடுறார். உன்னுடைய ஆற்றலுக்கு நீ இங்கே இருக்கிறதாப்பா சரின்னு குரு மாற்றி விடுற, அதான் சத்குரு. இல்லை இல்லையா? இப்போது ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிறது உண்மையாகுதா இல்லையா? இப்போ சயின்ஸ் பற்றிலாம் இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் 30 வருஷம் நான் உட்காந்து படித்தா தான் எனக்கு புரியும். எவ்வளோ புரியும்? டக்கு டக்குன்னு புரியுது. டக்கு டக்குன்னு நமக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு முருகப்பெருமான். என்ன இப்போ நம்மளுடைய சிந்தனை எப்படி ஆகிடுச்சுன்னா, எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு புராணத்தை விளக்குறதுக்கு இன்னொரு புராணத்துலேருந்து கதை எடுக்காமல், ஒரு சாஸ்திரத்தை ஒரு அறிவை விளக்குறதுக்கு ஒரு அறிவியலே எடுப்போம் நேரடியாக அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். எவ்வளவு நம்மளால் முடியுமோ பேசுவோம். அப்போ ஆபாரூபம் காட்சி பொருள் இந்த உலகம், காணும் மொழியாகவும் காட்சி வழியாகவும் இந்த ஆத்மா இருக்கிறது. இதுதான் அதனுடைய சொரூபம். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மெகா பவரை அது உங்களுக்கு காமிக்குது. கொஞ்சம் தொட்டு காட்டுறார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மெகா பவரை தொட்டு காட்டுறார். இதுதான் அப்படின்ட்டு மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். இது திருமூலருடைய திருமந்திரம். கல்வியை பற்றி பேசுகிறார். நிற்கின்ற போதே நிலையுடை யான் கடல், கற்கின்ற செய்வின் கழிந்து அனுபவங்கள், சொற்குன்றல் இன்றி தொழுதவின் மற்றொன்று இல்லாத மணி விளக்காமே. நிற்கின்ற போதே நிலையுடையான் கலல், கற்கின்ற செய்மின் கழிந்து அரும் பாவங்கள், சொற்குன்றல் இன்றி தொழுதவின் மற்றொன்று இல்லாத மணி விளக்காமே. நிற்கின்ற போதே நிலையுடைய கலல். நிற்கின்ற போதேனா சாமி கும்பிட்ற பழக்க வழக்கத்தை
இறைவனை வணங்குற பழக்கத்தை நீ தட்டு தடுமாறி நிற்கிற பாரு, நிற்க வர பருவத்தில் முட்டி கத்தோம் அப்புறம் ஊறும், அப்படி ஏந்து உக்காரோம், அப்படி ஏந்து குனிஞ்சு அப்படி முட்டி கால் போடும், நாலு கால் போடும், அப்புறம் ரெண்டு கையாக விட்டுட்டு ரெண்டு கையை ஒத்த கையை விட்டுட்டு மூணு கையாக நிற்கும், அப்புறம் நாலு கையில் நின்று இப்படி நடக்குதுல்ல, அந்த மாதிரி நிற்கிற தருணத்திலேயே இறைவனை தேட ஆரம்பிச்சிடணும், சிந்திக்க ஆரம்பிச்சிடணுமா நிற்கின்ற போதே. நிற்கின்ற போதே நிலையுடையான் யார? அவன் தான் நிலைத்திருக்கிறவன். என்னைக்கு நிலைத்திருக்கிறவன்? நிலையுடையான். அவனுக்கு பேரே நிலைத்திருக்கிறவன் சத்து. சொன்ன இல்லையா சத்து, என்னைக்கு இருக்கிறவன் சத். யாரு? சிவம். நிலையுடையான்ங்கிறது சிவம். என்னத்தை நீ நினைக்கணும்? கலலை, அவனுடைய கலலை நினைக்கணும். நீ நிற்க ஆரம்பிச்சுன்னா அவன் கலலை, நீ நிற்கிறவனுடைய கலலை திருவடியை பார்க்க ஆரம்பிச்சிடணும், தேட ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அப்புறம் நிற்க முடியாததுனால 60 வயசாகி வச்சு என்னை அங்கே அழைச்சிட்டு போ, இங்கே அழைச்சிட்டு போ, கோயிலுக்கு நான் வரேன், அந்த கோயிலுக்கு வரேன், இந்த கோயிலுக்கு வரேன்னா நிற்கவே முடியாது உன்னால். அதனால் என்ன சொல்ல வர்றாருன்னா, இளமை பிராயத்திலேயே இளமையிலேயே இளமையில் கல்லுன்னு சொன்னால் கல்லுனா இதுதான் கல்வி. இளமையில் கற்கணும்னு சொல்கிற மாதிரி இளமையிலேயே இறைவனை தேட ஆரம்பிச்சிடணும். இது பேரண்ட் கையில் இருக்குது. அவங்க 7 வயசில் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்களான்னா 2% பண்ணுறாங்க, இல்லை 5% பண்ணுறாங்க. இப்போ பாக்கி பேருக்கெல்லாம் என்ன வேலை? நீ எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு கற்றுக்கன்றாங்க. என்ன நியாயம், என்ன தர்மம்? நியாய தர்மம் என்ன இருக்குது? இந்த பேரண்ட்டுக்கு ஏன் இந்த ஞானம் வரல? என்னை கேட்டால் பேரண்ட்டு கையில் தான் எல்லாம் இருக்குது. நீ நான் சொல்லிக் கொடுத்தேன் அவன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவன் தலையெழுத்து. உனக்கே தெரியலையே, நீனும் 98 வயசாகிற வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுற, எப்படி வாழணும்னு ஆசைப்படலையே. நிற்கவே முடியல. நீ எப்படி இப்போ 110 படிக்கட்டு ஏறி நீ வந்து மேலே தரிசனம் பண்ணுறது? அதனால் சொல்கிறாரு, இளமை பருவத்திலேயே நிற்கின்ற போதே நிலையுடையான் கலல் திருவடிய கற்கின்ற செய்மின். அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கற்றுக்கோ, பிரம்ம ஞானத்தை கற்றுக்கோ. கற்பவை கற்ற பின்ன சொன்னார். ஏன்னா உனக்கு வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை எவ்வளோ வருஷம் இருக்கு? நீ எவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்நாளில் எவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபுல் டைம் ரீடர், ஹாபி. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறவங்க, அது மாதிரி யாரும் கிடையாது. இங்க ப்ரொஃபஸர்ஸ் ஹெச்ஓடி கூட பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பேர் புகழ் இதெல்லாம் ஆசைப்படுவாங்க. அப்படின்னா கூட குறைஞ்சது 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிப்பாங்கன்னு வச்சுங்களேன். கற்கிற விஷயம், சொல்லிக் கொடுக்குற விஷயம் கிடையாது. இங்கே தான் கற்கிற விஷயம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு 8 மணி நேரம், இப்போ எத்தனை மணி நேரம்? காலையில் 10 to 1, அப்புறம் 2 to 5, எத்தனை அவர் ஆச்சு? 6 hours ஆச்சு. ஃபுல் டைமாக காலேஜில் ஒர்க் பண்ணால் கூட ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ண முடியாது? சொல்லிக் கொடுக்கலாம், படிக்க முடியாது. அவர் படித்தது எப்போ? அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, டாக்டரேட் அவர் பண்ணும்போது அவர் படிச்சிருப்பார். அப்போ எவ்வளோ வருஷம் படிச்சிருப்பார்னா 30 வருஷம் படிச்சிருப்பார். 10 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் 20 வருஷம் படிச்சிருப்பார். எதை படிச்சிருப்பார்னா, தனக்கு மேஜர் ஃபீல்டு எதுன்னு கண்டுபிடிச்சி படிச்சிருந்தார்னா அவர் எவ்வளோ புத்தகத்தை படிக்க முடியும்? ஒரு புக்கு படிக்கிறது 1 மாதம் ஆகும். 1 வருஷத்துக்கு 12 புக்கு, 20 வருஷத்துக்கு எத்தனை புக்கு? அவ்வளோதான் படிக்க முடியும். மேக்ஸிமம் நீ ஒரு 500 புக்கை தாண்ட முடியாது. இல்லை, நான் ஃபுல் டைமாக 1 மாதத்துக்கு முன்னாடிலாம் 1 புக்கை முடிக்க முடியாது. படிக்கிறது நான் சும்மா அது கோத்ரூ பண்ணுறது இல்லை, படிக்கிறதும் கோத்ரூ பண்ணுறது வேறு விஷயம். ஒரு புக்கு ஒரு புதிய விஷயத்தை படிக்கிறீங்கன்னா 1 மாதம் 120 pages இல்லை, 120 150 pages உள்ள 1 புக்கை ஒழுங்காக படிக்கணும்னா 1 மாதம் குறைஞ்சபட்சம் வேணும். இப்போ 1000 புக்கு கூட உன் ஜென்மாவில் படிக்க முடியல. யாருக்கு? ஃபுல் டைமாக ப்ரொஃபஷனல் டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கே பண்ண முடியாதுன்னா சயின்டிஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரே வேலை தான். அவருக்கு 2 மணி நேரம் தூக்கமாக 3 மணி நேரம் தூக்கமானு சொல்ல முடியாது. குறைஞ்சது 15 to 20 மணி நேரம் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. கண்ணெல்லாம் போடும், கண்ணெல்லாம் கண்ணாடி போட்டுருவாங்க, பூத கண்ணெல்லாம் வச்சு படிப்பாங்க. எவ்வளோதோ கொடுமைகள்லாம் இருக்குது அதில்.
இப்போலாம் தான் படித்து நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நீ எதை படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், செலக்ஷன் ரொம்ப முக்கியம். கற்பவை கற்றபின், கற்க வேண்டியதை கற்கணும். கற்க கசடர கற்பவை, எதை படிக்கணுமோ அதை படிக்கணும். இப்போ இந்த வயசில் நீ இதை படிச்சுட்டீங்க, நான் ஒரு 15-25 வயசுக்குள்ளே ஒரு 10 வருஷம் பிரம்மஞானம் படிச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபு காலம் போன கடைசியில் எனக்கு வேலை வெட்டி இல்லை, வேலை வெட்டி இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு பேரம் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சுவாமியை பிரம்மத்தை தேடுறேன்னா அப்பப்போ அக்கியூவில் நின்றுடுவார், கண்ணும் தெரியாது காலம் நிற்காது. இப்போல்லாம் 50-60 வயசில், இப்போ 30-40 வயசுலேயே எல்லாம் தளர்வு அடைஞ்சி போயிடுறாங்க, சாப்பிட்ற சாப்பாடு ஏதோ கெமிக்கலை சாப்பிட்டு. கற்கின்ற பிரம்மஞானத்தை செய்மின் படித்து கழிந்து அரும் பாவங்கள், பிரம்மஞானத்தை படித்தீங்கன்னா பாவங்கள் அருந்து ஊமோம். அவ்வளோ அழகாக சொல்கிறார், சொல்கிறது ரிஷி, சொல்கிறது திருமூலர், தவ ராஜ யோகி, தவத்திலே ராஜா அவர், யோகம் செய்கிறதுல ராஜா, தவத்தில் ராஜா, தவராஜ யோகி அவர் சொல்கிறாரு. சுவாமிகிட்ட நேரடியாக பாடம் கற்றவர், தட்சிணாமூர்த்தி கிட்ட நேரடியாக உபதேசம் பெற்றவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நிற்கின்ற போதே நிலையுடையான் கலல், கற்கின்ற செய்மின் கழிந்த அனுபவங்கள் அரும் பாவங்கள். நீ அவருடைய பிரம்மஞானத்தை நீ கற்க ஆரம்பிச்சிட்டீன்னா பாவங்கள் கழிந்து அரும் அறுத்து விழும். ஒன்று ஒன்றா கழட்டி விடுறதுனால உடம்பெல்லாம் போய், என்னடா இதை ஒன்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க, என்னடா கழட்டி விடுறியான்னு பசங்க பேசுவாங்க, பசங்க ஃபுல்லாக பேசிக்கிறான், என்ன அர்த்தம்னா நான் உடம்பு ஃபுல்லாக போய் கொஞ்சம் கழட்டி நம்மள்கிட்ட விட்றான் அப்படின்னு அர்த்தம். நிறையா பார்ட்ஸை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறைய இருக்குது, அதில் ஒரு பார்ட்டை கழட்டி விட்றான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் அறுக்கப்படும். எதனால், பிரம்மஞானத்தினால சொல்கிறார் பாரு, கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள், சொற்குண்டல் இன்றி தொழுமின், வஞ்சனையே வைக்காத, சொற்குண்டல் சுருக்காத, வார்த்தைகளை நல்லா கொட்டு. எதுக்கு, அவரை ஸ்தோத்திரம் பாடுறதுக்கு, அவரை துதி பாடுறதுக்கு, அவர் பெருமைகளை பேசுறதுக்கு. சொற்குண்டல் இன்றி தொழுமின், நல்லா தொழு, தொழு தமிழ் வார்த்தை, அற்புதமான வார்த்தை தொழுதல். தொழுதபின் மற்றொன்று இல்லாத மணி விளக்காம, உடம்புல எந்த ஒரு துயரம் இருக்காது, மணி விளக்காக நீ பிரகாசிக்க, லைட் ஹவுஸில் லைட்டை பார்த்தானே எல்லோரும் கடலில் வசிக்கிறவங்க எல்லோரும் அந்த கரைக்கு வராங்க, நைட்டில் லைட் ஹவுஸ் இல்லைன்னா எந்த பக்கம் பயணம் செய்கிறேன்னு தெரியாது. இப்போ இருக்கிற ஜிபிஎஸ்லாம் கட்டுமரத்தில் போகிறவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு தெருவில் ஒரு பையன் நல்லா படிச்சுட்டான்னா அந்த தெருவில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது இல்லை, பேப்பரில் வந்துருச்சு ஸ்டேட் ஃபஸ்ட்டு, தெருவே பிரகாசமாகிடுது இல்லை, எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. பார், எல்லாம் மணிகண்ட மாதிரி படிக்கணும், மணிகண்ட மாதிரி படிக்கணும், எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா, சொல்கிறாங்களா இல்லையா. அதனால் இளமையில் இறைவனை பிடிக்கணும்னு சொல்கிறது தான் இங்கே பாயிண்ட், அவர் வலியுறுத்துகிற பாயிண்ட். அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, உன் வயசு எவ்வளவு, எவ்வளோ வருஷம் வாழ போகிற, எவ்வளோ வருஷம் கிரகஸ்தம் இருக்குது, எவ்வளோ நேரம் கட்க போகிற, எவ்வளோ நேரம் வேலை செய்ய போகிற, எவ்வளோ நேரம் சாக போகிற, எல்லாம் ஒரு கணக்கு போட்டுக்கணும். இப்போயே எப்போ எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோது நல்லது. நீங்கள் போடலன்னா அது அது வேலையை பார்த்துட்டு அது போயிட்டே இருக்கும். காலம் அது முடிவை நோக்கி, காலம் தன் முடிவை நோக்கி நம்மை விட வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நல்ல காலம் வரும்னா நல்ல காலம் வராது, இருக்கிற காலம்தான் போயிட்டுருக்கோம், நாமளும் அது கூட போயிட்டே இருக்கணும். நல்ல காலத்தை நீ எதிர்பார்த்து ஜோசியரை நம்பி உக்காந்தீங்கன்னா உக்காந்துட்டே இருக்க வேண்டியதான், எப்போ வந்துச்சு எப்போ போனது கூட தெரியாது, நல்ல காலம் வரும் அதை நம்பிட்டு இருக்காது, அது ஒரு ஃப்ளூக்கு. அது நல்ல காலங்கிறது நாம் செஞ்ச புண்ணியம், அதுக்கு ஒரு பீரியட் கொடுக்கும், அதுக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் பண்ணிக்கோங்கும், அதுக்குள்ளே அவன் படிச்சிடணும், வேலை வாங்கினும், வீடு கட்டிடணும், கல்யாணம் பண்ணிடணும். அந்த உதாசீனப்படுத்துகிறவன் கதையெல்லாம் அவன் அந்த உதாசீனப்படுத்தணும் போய் கேட்டாங்கன்னா தெரியும். அப்பயே சொன்னாங்கப்பா நான் வந்து கேட்கல, நான் வந்து படிச்சுட்டு இவ்வளோ சம்பளம் வாங்கி, அவ்வளோ வேலை வாங்கி, இப்படி வீடு கட்டி அப்படி போன பிற்பாடு, ஜென்மம் மரணம் கல்யாணம் வேலை படிப்பு இதெல்லாம் திருவுல கருவுலையே எழுதப்பட்டது. பெரியவங்க சொல்லுவாங்க புரியாது நமக்கு, மாயை மறைக்கும், ஜெகஜால வேலைகள்லாம் பண்ணும். ஆனால் நம்ம நிறைய படிச்சிட்டோம்ல, கம்ப்யூட்டர் படிச்சிட்டோம், எக்கச்சக்கமாக படிச்சிட்டோம், எல்லாரை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிறோம்,
நமக்கு தெரிஞ்சது அவனுக்கும் தெரியாது. என்ன என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறான் தெரியுமா ஒவ்வொருத்தனும். அவன்கிட்ட போய் நான் தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்லிப்பார், இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லிப்பார், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எப்போ அங்கே போய் நிற்க முடியுமா? சொல்கிறானா இல்லையா? இன்ஜினியருக்கே அந்த நிலமா ஆகிப்போச்சு. இவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் வண்டி தான் இப்போ வந்தது. ரைட்டு, நடக்க நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும், அறிவு வேலை செஞ்சால் சரி. இப்போ என்னாச்சு, இப்போ என்ன சொல்கிறாரு? அதனால் நீ வாழ்க்கையில் படிக்க வேண்டிய புத்தகங்கள் எவ்வளவு அப்படிங்கிறார். படிக்க வேண்டிய புத்தகங்கள் எவ்வளவு படிக்கணுமா? அப்புறமா இவ்வளோ வேலை வாங்கினதுக்கப்புறமும் படிக்கணுமா? அப்படிலாம் சில பேர் கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. படிப்பை விட்டுட்டாங்கன்னா திரும்ப வந்து வெளியில் வந்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் முடியாதுப்பா. படி வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிறேங்கிறதெல்லாம் ட்ராஜடி. பண்ணலாம், முயற்சியில் பண்ணலாம், அது பெரிய ட்ராஜடி. அது ஏன் படிக்கிற வயசில் என்ன பண்ண? அதுக்கு தான் பருவத்தை பயிற்சின்னு சொல்லுது. படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும், தூக்கம் வந்தால் தூங்கணும், பசிச்சால் தான் சாப்பிடணும், தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும். உதவின்னு யாராவது கேட்டு வந்தால் நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. எல்லாம் ஒரு தேவைகளை தேடி தான் நம்ம செயல்பாடுகள் இருக்கணும். என்ன சொல்கிறார் பாருங்கள், நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதா. உலகத்தில் லட்சம் புக்கு இருக்குது, கோடி புக்கம் இருக்குது, ஒரு புக்கை புடிங்கிறார். ஒரு புக்கை வாழ்நாள் ஃபுல்லாக குரு மாதிரி கூடவே இருக்கும், குரு எப்போதும் கூட இருக்க முடியாது. உனக்கு ஒரு பிரச்சனை வந்து சில பேர் சொல்லுவாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மதமே ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுதா இல்லையா? இன்னொரு மதமே இன்னொரு புக்கை ஃபாலோ பண்ணுதா இல்லையா? நம்மளுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆ சொல்லுவான் பகவத்கீதை, அப்புறம் திருக்குறள், இதெல்லாம் சொல்லுவான், ஃபாலோ பண்ண மாட்டான். புரியுதா சொல்கிறது? என்ன சொல்கிறாரு, ஒரு புக்கு ஏதாவது ஒரு புக்கை நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார். உச்சந்தலைக்கு வரமாட்டான், எங்கள் சித்திக்கு வரமாட்டான், சித்தி நிலைக்கு வரமாட்டான், உருவமதிக்குள்ள நுழைய மாட்டான். ஒரு நூலை அதுக்கு தான் இவர் சொன்னார், அதுக்கு தான் விவேக சூடாமணி அடியன் கெட்டிமா பிடிச்சிருக்குது உங்களுக்காக. எனக்கு இல்லை, எனக்கு ஒரு நிலை வந்துடுது அப்படின்னு நம்புகிறேன். அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், சிவஞான சித்தியார், சிவஞான போதம், விவேக சூடாமணி. சம்ஸ்கிருதம் ஒன்று கலந்தே ஆகணும், இல்லை அவங்கள மாதிரி நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம். நமக்கு எல்லாம் ஒன்று தான், ரெண்டு ரெண்டு கண்ணு, இன்னொரு கண்ணு இருக்குது, மூணாவது கண்ணு இங்கிலீஷ், ஃபஸ்ட்டு கண்ணு தமிழ், ரெண்டாவது கண்ணு சம்ஸ்கிருதம், மூணாவது கண்ணு இங்கிலீஷ். அப்போ தான் உலகம் தெரியும்னா நம்ம ஏமாத்திடறாங்க. லௌகீகத்துக்கு பணம் வேணும்னா இங்கிலீஷு, என்ன இந்த லௌகீகத்தில் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்னா தமிழ், இறைவனை தேடணும்னா சம்ஸ்கிருதம். ஏன்னா தமிழ் வச்சு சம்ஸ்கிருதம் படிக்க முடியாது? படிக்கலாம், படிச்சுக்கோ, படிக்கலாம், தப்பு இல்லை. இந்த இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமான்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான் பாயிண்ட்டு. வேணும்னா வச்சுக்க, வேணாம்னா விடு, அது ஒன்றா நீயாச்சு அவனாச்சு. நூலன்று பற்றி நுனியேற மாட்டாதால் ஒரு நூலை புடியாங்கிற, ஏதாவது ஒரு புக்கை புடி, அதில் இருக்கிற ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணு. அதனால் ஒரு நூல், நூறு புக்கில் ஒரு நூறு பேஜில் ஒரு புக்கு இருக்குது, அதை நான் வாங்கி வச்சுக்கிறேன், பரவாயில்ல. அதில் இருக்கக்கூடிய ஃபிலாசபி இருக்கணும், அதில் இந்த நான் சொன்ன புத்தகங்களாக இருக்கணும், அது புரியுதா? என்ன கேட்டால் இது ஃபாலோ பண்ணலாம். திருமந்திரம், தமிழர்கள் திருமந்திரம் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பகவத்கீதை, அது பகவத்கீதை ஃபாலோ பண்ணலாம். ஆறு புத்தகம் தமிழில் சொல்லியிருக்காங்க, சம்ஸ்கிருதத்தில் மூணு புக்கு சொல்லிட்டாங்க, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபநிஷத். எனக்கு ரொம்ப பிடிச்சது உபநிஷத்து தான் பிடிச்சிருக்கு. பிரம்மசூத்திரம் இன்னும் ஆழத்துக்குலாம் போகல, மேல்புள் நுனிப்புள் தான் மேய்ஞ்சிருக்கோம். ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் கண்டுபிடிச்சோமே தவிர, பூர்ணமாக பிரம்மசூத்திரம் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். முதல்ல ஒரு புக்கை முடிப்போம் ஒழுங்காக. அதனால் இந்த விவேக சூடாமணி நூறு ஸ்லோகத்தோட கட்டாச்சு, சுவாமி விடலை அவர், ரெண்டு கண்ணாச்சே அவருக்கு நான் திரும்ப அதை எடுத்தா இருப்பார். அது ஆச்சரியம், இதில் எதுவுமே என்னுடைய முயற்சியோ விருப்பமோ ஆசையோ லட்சியமோ கிடையாது, எல்லாம் முருகப்பெருமான் தான். மனம் விட்டு சொல்கிறேன், இது மேலே என்ன வார்த்தை இருக்குது? நூறு பாடலோடு இது நிற்க போதா? இது வந்து எட்நூறு ஸ்லோகம் இருக்கே, பெரியவங்க கூட அதை பண்ணுறதில்ல, பண்ண முடியல. இப்போ திருமூலர் இதே மாதிரி ஏதோ ஒரு பிரதோஷத்தில் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன், பௌர்ணமி ஏதோ ஒரு இதெல்லாம் திருமூலர். இப்போ நீங்கள் எத்தனாவது பாடல் நான் பார்க்குறீங்க? ஏதோ ஒரு பிரதோஷத்தில் தானே இது நம்மளுக்கு கொடுத்தாரு.
இன்னைக்கு சிவஞான சித்தியார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த புத்தகம். இதுக்கு ரெஃபரன்ஸ் அதுலேருந்து எடுத்துக்கலாம். நாலு புக்கு ஒரே நேரத்தில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். சயின்ஸ் புக் ஒன்று, திருமந்திரம் ஒன்று, விவேக சூடாமணி ஒன்று, சிவஞான சித்தியார் நாலாவது ஓப்பன் பண்ணிட்டேன். ஒன்றே படித்தா போர் அடிக்கலை. இப்போது நூலன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்றும் பற்றினால் பண்பின் பயன்கெடும். இப்போ இந்த கல்வி இருக்க, இந்த கல்வி விஷயத்தில் நிறைய பேர் என்னென்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற இன்டென்ஷனோட கற்றுக்கிறது தான் கல்வி. எனக்கு இதெல்லாம் தெரியும், இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், அவர் நம்ம கரெக்டாக சொல்கிறாரா தவறாக சொல்கிறாரா அப்படின்னு. இது என்னன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும், வேறு ஒன்றும் இல்லை, கருத்து வேறுபாடு வரும், ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் டைம் வேஸ்ட். புரியுறதா? அப்போது பாரபட்சங்களாக இருக்கக்கூடாது உனக்கு. நீ வரும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், பிரம்மஞானத்தில் நீ எல்கேஜி தான். இல்லை இல்லை, நான் பிரம்மஞானத்தை நான் 20-30 வருஷமாக நான் கற்றுட்டுருக்கேன், அப்புறம் எதுக்கு வரேன்? 20-30 வருஷமாக கற்றுட்டு இருந்தனா அப்படியே நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். 20-30 வருஷம்லாம் தேவையில்லை. 12 வருஷம் ஒழுங்காக கற்றுட்டா போதும். குருவோடு கற்றுக்கணும், குருமுகமாக போனாங்கன்னா 12 வருஷம் போதும். அதில் அப்படி இப்படி இருக்கிறது தான் 24 வருஷம், அதுலேயும் அப்படி இப்படி இருந்தால் 48 வருஷம். அப்போ பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்படும். பாரபட்சத்தோடு போய் உட்கார்ற நீ, எனக்கு எல்லாம் தெரியும், இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், இவருடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுவா இங்கே நோக்கம், வாழ்க்கையின் நோக்கம் அதுவா? அதுக்காக இங்கே உட்காந்து திருமந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாம் பெற்ற இன்பம் பரவுக வையகம், திருமந்திரம் தான் அது. யா ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமந்திரம். யாரும் யாரும் யாவரும் கேளு, திருமந்திரம். எல்லாம் மகா வாக்கியங்கள் எல்லாம் இருக்குது. எவ்வளோதோ அவங்களுக்கெல்லாம் திருமந்திரம்னா புக்கே தெரியாது, ஆனால் வாக்கியங்கள் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். எப்படியோ பரப்பியிருக்காரு சுவாமி, ஆச்சரியமான விஷயம். அதனால் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கள், உன்னுடைய பண்பு கெட்டுப்போகும். ஏன் மனசு கீழே இறங்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் மனசு, சில பேர் தவறான மனிதர்கள் இருப்பாங்க, அவங்கள நம்ம சிந்தித்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு மார்க் போட்டு அதை பற்றியே சிந்திச்சுருந்தால் உன் மனசு கீழே இறங்கிடும். நம்ம வந்து ஒரு லெவல் தாண்டினவங்க, ஒரு லெவல் தாண்டினவங்க கீழே இறங்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அது ஒரு அறிவு நிலை, அறிவு நிலை பீக்கில் போனுச்சுன்னு வச்சுங்களேன், அது கீழே இறங்கவே இறங்காது, அது பீக்கு தான். அது சுவாமி போய் சுவாமியை பிடிச்சி தான் விடுவாங்க. அப்போ பாலுன்று பற்றினால் பண்பு, பாலுனா பாரபட்சத்தோடு நீ போய் உட்கார்ற, ப்ரெஜடியூஸ் பண்ணுற, எனக்கு எல்லாம் தெரியும், இவர் என்ன சொல்கிறார், அது தவறு. கோலொன்று பட்டினால் கூடா பறவைகள். கோலொன்றுன்னா நீ இப்போ தட்டு தடுமாறி போயிட்டுருக்க இந்த பயணத்தில், உனக்கு வழி தெரியலை, அப்போ கோல் ஒன்று பட்டணும், குருவை பட்டணும். குரு தான் இந்த கோல். தட்டு தடுமாறி போகும்போது என்ன பண்ணுற, ஒரு குச்சி வேணுமான வயதான காலத்தில், அது மாதிரி சுவாமியை தேடி போகிறவனுக்கு வழி தெரியல, தட்டு தடுமாறுறான், குழப்பம் இருக்குன்னா அங்கே கோலொன்று பற்று, கோல் தான் குரு. கோலொன்று பட்டினால் கூடா பறவைகள். எப்படி வயலில் கோலை கையில் வச்சுருந்தா பறவைகள்லாம் ஓடும், அது மாதிரி இந்த குழப்பங்கள் கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஓடும். கோலொன்று பட்டினால் கூடா பறவைகள், கூடா பறவைகள்னால் சந்தேகங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் ஓடிவிடும். நம்ம போகிறது ரைட்டாக தப்பான்னு இப்போ தெரியுதுல உங்களுக்கு? எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா தெரியுது, முதல்ல சுவாமியை நினைஞ்சு நினைஞ்சு அவருடைய கருணை ரொம்ப மனசை டச் பண்ணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்காருங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ மகத்துவமான விஷயத்தை நம்மளை மாதிரி ஒரு சராசரி மனிதன்கிட்ட கொடுத்துருக்காரு, ஆனால் அங்கே அவருடைய கருணையை நினைக்க தோணுது. இன்னொன்று, இதனால் பல கோடி மக்கள் பயன்பெற போகிறார்கள். அப்புறம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம் இப்போ பிரகாசத்துக்கு வருது, தத்துவங்கள் பிரகாசத்துக்கு வருது, எவ்வளவு சிறப்பு பாரு, எவ்வளவு சிறப்பு பாரு சுவாமி கருணை. கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள். மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே. மால்னா மயக்கம், மால்னா பித்து, மால்னா மாயை, மால்னா இல்லை, மாயோன்னு சொல்லுவோம் இல்லையா, திருமால் மாயோன்னா அவர் தான் மாயை, அவர் தான் ஜெகத்தை படைக்கிறார்.
இந்த இடத்துல ஒரு தத்துவம் இருக்குது, பெண்ணும் அதாவது அம்பாலும் விஷ்ணு ஒன்று அப்படின்னு பல இடத்துல வருது. இன்னும் நான் அத்தியனம் பண்ணலை, அது சிரவணம் பண்ண தான், காது கொடுத்து கேட்டது தான். அம்பாலும் விஷ்ணுவும் ஒன்று அப்படிங்கிற தத்துவம் வருது, பல ஞானிகள் சொல்கிறாங்க, சிரவணம் பண்ணது தான், ஆனால் பூர்ணமாக சொல்ல மாட்டுறாங்க. எங்கள் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, புரியுதா? ஜெகத்து வந்து விஷ்ணு. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க இது வரைக்கும் எழுதப்பட்ட இந்த பிரம்மத்தினுடைய வேதம் வந்து எங்கேயுமே விஷ்ணு வரல. கடை காக்கும் கடவுளாங்கிற எட்டாவது இடத்துல இருக்கார் அவர். சுவாமிக்கு திருவடி அம்பாள்னு சொல்கிறாங்க. இவருடைய ஸ்தானம் திருவடி, பெருமாளுடைய ஸ்தானம் திருவடி. திருவடியை பார்க்கணும், திருவடியை பார்க்கணுங்கிறாங்க. திருவடி எதுக்கு? அம்பாள் ஸ்தானம்னா அம்பாள் பிடிச்சாதான் சுவாமிங்கிற நினைச்ச இடத்துக்கு நம்ம போக முடியும். அம்பாள் தான் கொண்டு போய் விடுறாங்க. இப்போ கால் தானே நம்ம எங்கே போகணுங்கிறத அழைச்சி கொண்டு போய் விடுது. அப்போ திருவடி கரெக்டு தானே? எப்படி சிந்திச்சாலும் கணக்கு வருது. இதெல்லாம் ஒரு அனுமானத்தில் பேசுகிறது. அனுமானத்தில் பேசலாமான்னா பேசலாம், கொஞ்சம் லாஜிக் இருக்கணும். எல்லாத்தையும் அனுமானத்திலே பேச முடியாது, சாஸ்திரம் தான். மூணு பிரமாணம் பேசணும் இல்லையா? பிரத்யக்ஷ பிரமாணம், ஆகம பிரமாணம், அனுமான பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்னா நேராக பார்க்கறது, காட்சி அளவைன்னு பேர். இது தமிழில் இருக்குது வார்த்தை, சிவஞான சித்தியாரில் இருக்குது. அப்புறம் ஆகம பிரமாணம் உரை எழுதி வச்சுருக்காங்களே உரை, அதனால் உரை சான்று. அனுமான பிரமாணம் கருதுதல் அளவை, கருதுதல். நீ இப்படி கருதிக்கலாம், நைட்டு சத்தமாக கேட்டுச்சு, மழை பெய்யுதோ பெய்யலையோ தெரில, நான் தூங்கிட்டேன், வெளில வந்து பார்த்தா காலையில் மழை தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்கும். அப்போ அனுமானம் பண்ணால் நைட்டு மழை பெஞ்சிருக்குன்னு. அது மாதிரி கருதல் அளவை, காட்சி அளவை, உரை அளவை, அது மாதிரி பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், அப்படி பேசலாம். மாலொன்று பற்றி மயங்க, மாலுனாலே மயக்கம்தான். மாயா ஜாலு மாலெலாம் சொல்கிறாங்கள்ல, என்ன மால், இந்த துபாய் அங்கெல்லாம் மாலு தான் சொல்லுவாங்க. மால்னா பொருள், அதே மாலு துட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல. திருமால் பெருமாள்னா பணம் தான், பெருமாள்னாலே மால் தான். பெருமாள் பெரிய அளவுக்கு பெருமாள். இப்போ என்ன சொல்ல வரார்? நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார். ஒரு நூலை பிடிச்சி அதை நம்பி அது பின்னாடி போய் உச்சியை தொட மாட்டுறாங்க, சிகரத்தை பிடிக்க மாட்டுறாங்க. நம்ம உடம்பு தகரம், தலை குகரம், தலை சிகரம், அதுக்குள்ளே குகரம், அதுக்குள்ளே சுவாமி அகரம். தகரம், சிகரம், குகரம், அகரம், இத்தனை கரம் இருக்கு. நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார், பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும். பாரபட்சம் இல்லாமல் உட்காந்து கேட்கணும், என்ன இருந்தாலும் எல்லாம் டெலீட் பண்ணிடணும். இங்கே கருத்தையா, அந்த கருத்தை சிந்தி, அதில் குறை இருந்தால் கேளு, டவுட் கேளு. கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள், குருவை பற்றினா எந்த குழப்பமும் இருக்காது. மாலொன்று பற்றி மயங்குகின்றார். குரு பிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அபிமானம், என்ன அவர்கிட்ட போய் நம்ம போய் நமஸ்தே பண்ணிக்கிட்டு அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவரை போய் கை கட்டி வாய்ப்புத்தி எதுக்கு? ஆதிசங்கர் சொல்வாரியா, நான் எதுக்கு பண்ணணும்னு? எதுக்கு பண்ணணும்? தேவையில்லை. அதோ கதி. நிறைய ஜென்மா இருக்கு, அவசரம் இல்லை, பொறுமையாக வரும். அப்போவா அந்த வேதம் விடுறதில்லை, அந்த வேதமோ வேதாந்தமோ நீ குருவை பிடிக்காம அங்கே வராத போன்னு அனுப்பிச்சு விடுது. இந்த 90% வரைக்கும் நீ எப்படி வேணாலும் போகலாம், தலை குப்புற எப்படி வேணாலும் பயணம் செய்யலாம், குட்டிக்காரன் போடலாம், நிற்கலாம், ஒத்த காலத்தில் நிற்கலாம், ஏமாற்றி வரலாம், ஒருத்தவரை நிப்ட்டு வாங்கி வரலாம், எல்லாம் 90% தான். இது முயற்சி கொடுக்குற மரியாதை. அந்த 10% போ ஞானம் கற்றுக்கிட்டு வாப்போ, என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உள்ளவான்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. சத்தியம் அவரே சொல்கிறது, அவரே சொல்கிறது, பரம்பொருளே சொல்கிற வார்த்தை. இது வந்து திருவாரூரில் இது நேரடியாக நடந்திருக்கு. சுந்தரமூர்த்தி அப்படி தான் இருக்கிற அடியார்கள், அவருடைய கவிஞர்கள், அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் யாரையும் மதிக்க மாட்டார். நேராக சுவாமிகிட்ட போயிடுறது, ஏன்னா அவர் ஃப்ரெண்டாச்சா. அவர் ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம்
இருக்கிறவங்கெல்லாம் சுந்தரரை விலக்கி வைக்கிறாங்க. இந்த சபையிலேருந்து இவரை விலக்கி வைப்போம், சச்சங்கத்துலேருந்து விலக்கி வைப்போம், நம்ம குரூப்லேருந்து அவரை விலக்கிடுவோன்னு விலக்கி வைக்கிறாங்க. யாருன்னு கேட்குறாங்க, சுவாமிக்கு வேண்டப்பட்டவர் ரொம்ப க்ளோஸ் அன்யோன்யமாக இருக்கார் அப்படியா, இவரை விளக்குனா சுவாமி கோச்சுக்குவார்னா சுவாமியை விலக்கி வைக்கிறேன்ட்டார் அவர் தலைவர். ஆமாம், தொண்டருக்கு அவரே வல்லமை, சுவாமி கொடுத்துருக்க வல்லமைப்பா. பல ஆயிரம் கோடி வருஷம் ட்ரெடிஷ்னலாக வராங்கப்பா, வாழையடி வாழையா தொண்டு செய்து சுவாமியை துதி பாடக்கூடிய ஒரு வர்க்கம் இருக்காங்க அங்கே. அதில் நீ வந்து இன்றைக்கி மெம்பராக இருக்க, நீ என்னென்னா நீக்கும் உனக்கும் குருவுக்கும் அன்யோன் நீ இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், மற்ற நான் மதிக்க மாட்டேன், நான் நேராக குருகிட்ட பேசிக்கிறேங்கிற. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மற்றவங்கலாம் சொல்கிறாங்க என்ன வந்து, நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண மாட்டான், ஒரு நமஸ்தே சொல்ல மாட்டான், நேராக அங்கே போகிறான் வரான் என்ன நினச்சிட்டுருக்கானு. சுவாமிக்கு வேண்டப்பட்டவன் சுவாமிக்கு, அப்போ நம்ம குருப்பை விட்டு அவனை எடுத்துடலாம் அவனை சிந்திச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமா அவனுக்கு வழிகாட்டலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை. அந்த முடிவுகள்லாம் சின்ன சின்ன முடிவுகள் தான், அவன் பெருசாக எடுக்க மாட்டாங்க. அவனை சிந்திக்க வைக்கணும்னு பெரியவங்க எல்லாம் எல்லாரும் சுவாமி கேம்பஸில் இருக்கிறவங்கலாம் நம்மளை மாதிரி நினச்சிக்கணுமா, நம்ம கணக்கு போடக்கூடாது, அவங்க கணக்கு போடணும். நம்ம என்ன பண்ணால் கொஞ்ச நாள் அவனை விளக்கி வைக்கிறான், அவனுக்கு இந்த குரூப்பை விட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா அடியார்கள் எல்லாம் சொல்கிறாங்க அவரை விளக்குனா சுவாமி வந்து கோச்சுக்குவார், சுவாமியை விளக்கி வைக்கிறான் அப்படின்ட்டார். சுவாமியும் குரூப்பை விட்டு விளக்குறையா அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு அடியாருக்கு சுவாமி அருள் கொடுத்துருக்கார். சரி, உள்ளே போனானே என்ன நடக்குதுன்னா, அங்கே என்ன நடக்குதுன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், எல்லாம் என்னை வந்து நான் மதிக்க மாட்டானே, எல்லாம் வந்து என்ன காண்டாக இருக்கானுங்க, அவங்களாம் நீ கேட்கக்கூடாதா, என்ன பிரச்சனைன்னு. ஐயா, எங்களை பற்றி அவர் பாட்டு பாடுறான்னு சொல்கிறானுங்க, நான் வந்து சுவாமி வண்டி தான் பாடுவேன், உங்களை மட்டும் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன்னு. அவங்க சொன்னது கரெக்டு, நீ முதல்ல அவங்கள பாடி தான் என்ன பாடணும், அடியார்களை முதல்ல பாட கற்றுக்கோ, அப்புறம் என்ன பாடுன்னு திருப்பி அனுப்பிச்சிடு. சுந்தரமூர்த்தியை சுவாமி முருக சிவபெருமான் திருப்பி அனுப்புகிறார். போயிட்டு பெப்பேன்னு முழிக்கிறார், எப்படி பாடுறது அப்படின்னு. அப்போ தான் இந்த பாட்டு தில்லைவா லந்தனருக்கு அடியாருக்கும் அடிங்கிற பாட்டு ஏற்படுது. இந்த பாட்டு அவர் தான் எடுக்க அடி எடுத்து கொடுக்குறாரு, அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க, வல்லவர்களாக இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவன் வருஷம் ஃபுல்லாக புலம்பி திருவாசகம்னு ஒரு 658 பாடல்கள்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவனை ஸ்டார்ட் பண்ணி விட்டார், அப்புறம் அவரே எழுதி முடிச்சு கொடுக்குறாரு. அது மாதிரி இந்த பாட்டு, ஒரு மாணவன் முமுக்ஷுவாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னா, ஒரு மாணவன் முமுக்ஷுவாக இருக்க வேண்டும். முமுக்ஷுனா என்ன, ஆர்வம் இருக்கணும், இறைவனை தேடக்கூடிய ஆர்வம் இருக்கணும். எப்படியாவது இதை அதுதான் அந்தனர்கள், அந்த ஆர்வத்தை தான் அந்தனர்கள்னு சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்ல இவரே திருமூலரே சொல்கிறார், இந்த இறைவனை பற்றி தேடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன்லாம் அந்தனர்கள்னு சொல்கிறார் திருமூலர் சொல்கிறார். அவனுக்கு தான் வேதாந்தத்தினுடைய வேதாந்தத்தை கேட்கணுங்கிற அறிவும் ஆர்வமும் வருங்கிறார். ஆமாம், இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒரு மாணவன் முமுட்சுவாக இருந்து சந்தேகம் கேட்க வேண்டும். முமுட்சுவாக இருந்து சந்தேகம் கேட்கலாம், நான் ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், அந்த குரு அப்படி சொன்னார், இந்த குரு 5 குரு 7 குரு 10 குரு 16 குருலாம் என்ன, நான் உன் மேலே நம்பிக்கையில் இறைவன் ஒன்று தான், குரு ஒன்று தான், புத்தகமும் ஒன்று சொல்லிட்டாரு. 1000 புக்கு நீ படிக்கலாம், ஆனால் ஒன்றை நீ ஃபாலோ பண்ணணும். மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த பாடலில், 1000 புத்தகம் படிக்கலாம், ஒரு புத்தகத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் அது பதில் கொடுக்கும். ஆமாம், இன்றைக்கும் நீங்கள் திருவாசகத்தில் ஏடு போட்டு பார்க்குறதுன்னு பேர், அந்த காலத்தில் ஓலையில் இருந்தால் ஓலை பார்க்குறது, ஒரு நூலை எடுத்து ஒரு ஓலைக்குள்ளே சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ண முடியல, சிந்திச்சு பார்த்தா குழப்பமாகவே இருக்குது அப்படின்னா திருவாசகத்துக்குள்ளே நூலை குறுக்க போடுவாங்க, போட்டு அந்த பக்கத்தை பிரித்தா அதில் என்ன லைன் வருதோ அந்த பிரச்சனைக்கு சாதகமான பாதகமான பதில் அதுலேருந்து வருது. ஆமாம், பகவத்கீதை இன்றைக்கி பேரும் ஃபாலோ பண்ணுறாங்களே, நிறைய பேர் சொல்லாமலே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒத்தையாரட்டையான்னு சொல்கிறோம்ல, அது ஒத்தையாரட்டையா சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை, அப்படி கையை வெட்டி காமி இதத்தோடு இல்லாததோடுன்னு உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய பதில் அதுலேருந்து வந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று தான் இல்லை, இந்த வாட்டி எனக்கு சாதகமாக வரல, இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அப்படி சொன்னால் அப்புறமா அது எது உண்மை எது பொய்யன்னு தெரியாமல் போயிடும். அது மாதிரி முமுக்ஷுவாயிலிருந்து கேள்வி கேட்கணும், எனக்கு அங்கே அந்த குரு அப்படி சொன்னார், இந்த குரு இப்படி சொன்னால் நீ குழம்பி தான் நிற்பேன். அதனால தான் ஏக குரு ஸ்கந்த குருன்னு ஒரு வார்த்தையை போட்டோம், போட்டார்.
எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் இவன் என்ன சொல்கிறாரு நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவனுக்கு ஒன்றுமே புரியாது. கற்று இருக்கிறத குழப்பி விட்ருவார். சுவாமி என்னையா டெஸ்ட் பண்ண வந்த, என்னையா டெஸ்ட் பண்ண வந்த, இருக்கிறத உனக்கு மறந்து போட்டுன்னு என்னது ஒரு பாடத்தை நடத்தி விட்ருவார். அதுக்கப்புறம் அவன் தெளிவு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இல்லைனா என்கவுண்டர் ஆகும். சொல் என்கவுண்டர்னா என்னது, நான் நான் இவர் ரமணர் பண்ணுற என்கவுண்டரு. என்ன பண்ணார், எவன் அகங்காரத்தோடு வரானோ அவனுடைய ஆணவத்தை எல்லாத்தையும் அழித்து ஒழித்து ஜீரோ பண்ணி கை கட்டி வாய் குத்தி கரை சாய்த்து நான் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எல்லாம் கற்றுக்கிட்டேன் மௌனத்திலே கற்றுக்கிட்டேன்ட்டு போயிடுவான். தட்சிணாமூர்த்தி மாதிரி அதான் என்கவுண்டர். புரியுதா? ஆர்குமெண்ட்டு வந்துடும், ஆர்குமெண்ட்டில் மனம் உடஞ்சி போயிடும். இதெல்லாம் தேவையா? எதுக்கு வந்த, கேட்குறது தானே வந்த அப்படின்னு இருக்கணும். இது வரைக்கும் இருக்கட்டும். சார் நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.